வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பில் இருந்து புதிதாக சில மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டம்னு சொல்லி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப ஒரு பத்து பதினோரு மாவட்டத்துக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ண நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இரண்டு மாவட்டத்துக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே பதிமூணாம் தேதி ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் ஆன்லைனில் அவங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்டே டிலே ஆகிருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துக்கான பிடிஎஃபும் ரெடியான நிலையில் தான் இருக்குது உங்கள் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க கூடிய விரைவில் அனைத்து மாவட்டத்துக்கான ரிசல்ட் அப்டேட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் இதற்கான கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டும் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடி மதுரை மாவட்டத்துக்கான கிராம உதவி ரிசல்ட் தாலுகா வைஸாக பிடிஎஃப் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு மாவட்டத்துக்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்குறான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி திருப்பூர் கோவை திருநெல்வேலி திருவள்ளூர் மயிலாடுதுறை செங்கல்பட்டு நாகப்பட்டினம் கடலூர் ராமநாதபுரம் தென்காசி அதுக்கப்புறம் மதுரை அதுக்கப்புறம் தூத்துக்குடி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மாவட்டக்கார ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரப்போகிற நாட்களில் டெய்லியும் ரெண்டு ரெண்டு இல்லாத மூணு மாவட்டத்துக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் மறக்காமல் அஃபீஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போனாலும் இதுக்கு ரிசல்ட் ஆனால் வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தினரோ அந்த மாவட்டத்தோட அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிசல்ட் அப்படி ஒன்ஸ் அப்டேட் பண்ணாங்களா முதல்ல அது ஷோ ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மூணு மணிக்கு அப்புறம் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிசல்ட் எப்போனாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்